நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நடிகை கனிகாவை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நடிகை கனிகா அப்படின்னு சொன்னா தெரியறதை விட ஸ்னேகன் அவர்களுடைய மனைவின்னு சொன்னா ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த ஒரு அடையாளம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு என்னதான் பிடிச்சிருந்தாலும் அதை ஏத்துக்கிட்டாலும் ஒரு மறக்க முடியாத வழி, மறுக்க முடியாத ஒரு உணர்வு அப்படின்னா அது இவங்களை நடிகையா ஒரு ஆர்டிஸ்டா யாருமே ஏத்துக்கல அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப வரைக்கும் இவங்களுடைய ஆழ் மனசுல ஒரு ஆறாத வழியா இருக்காம். என்னதான் இவங்க சின்ன வயசுல இருந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் அங்க பாருங்க ஸ்னேகன் அவர்களுடைய மனைவி வராங்க அப்படிதான் இப்ப வரைக்கும் எல்லாரும் சொல்றாங்களாம். அண்ட் ஓவியரா இவங்களை அடையாளம் காண்றாங்களாம். ஆனா அதையும் தாண்டி ஒரு நடிகையா நான் வந்து ஒரு லெவல்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது நடக்கல அப்படின்ற வருத்தம் இப்ப வரைக்கும் இவங்களுக்கு இருக்கு. கன்னிகா அண்ட் ஸ்னேகன் இவங்க ரெண்டு பேருடைய திருமணத்தப்போ ஒரு விஷயம் நடந்ததுங்க. அதாவது இவ்வளோ சின்ன வயசு பொண்ணா உங்களுக்கு தேவை ஸ்னேகன் அப்படின்ட்டு ஸ்னேகன் மேல விமர்சனமும், எதுக்குமா உனக்கு இவ்வளவு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, எதுக்கு நீ இப்போ இவ்வளவு வயசானவரை திருமணம் பண்றேன்னு பல பேர் கேலி கிண்டல்கள் நிறைய விதமான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தா கூட அவங்க எதை பத்தியுமே பொருட்படுத்த அவங்க அவங்களுடைய லைஃப்ல என்ன கோ த்ரூ பண்ணாங்களோ அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்ன்றத ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. அதனால எங்களுடைய திருமண வாழ்க்கை இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் சொல்ற எல்லாருக்குமே நாங்க ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு எவ்வளவு நல்லா வாழ போறோம்னு பாருங்கட்டு அவங்க ஒரு வாட்டி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய திருமண நிகழ்வப்போ கமல் சார் இவங்களுக்கு தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணாரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதே கமல் சார் நாம் வாழ்ந்த வாழ்விற்கு சான்றாவது இன்னொரு உயிர் தானடி அப்படின்ற இவருடைய பாடல் வரிகளையே சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு பாடல் வரிகளை எடுத்துதான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மா ஆக போற விஷயத்தை நம்ம எல்லாருக்குமே ஹாப்பியா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, கன்னிகா அண்ட் ஸ்னேகன் இவங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மா ஆக போறாங்களாம். உங்க எல்லாருடைய பிளஸிங்ஸும் எங்களுக்கு வேணும், எங்க குழந்தைக்கும் வேணும். எப்பவுமே எங்களுடைய ஜேர்னில நீங்க எல்லாருமே இருந்திருக்கீங்க, இப்போ இந்த ஜேர்னிலையும் நீங்க இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு எமோஷனலால கேப்ஷனோட ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோஸ்க்கு பாத்தீங்கன்னா சும்மா லைக்ஸ்லாம் அந்த அளவுக்கு வந்து குவிஞ்சிட்டு இருக்கு. அந்த வகையில கன்னிகாவை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அதை கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஹார்ட்டிங் கொடுத்து சொல்லலாம். ஸோ கன்னிகாவை பார்க்கும்போது இந்த அளவுக்கு அழகு, அறிவு, தெளிவு, அடக்கம், பொறுமை அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பொறுமையிலையும் பொறுமை ரொம்பவே பொறுமையாக இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 8 வருஷ காதல் கதை, அந்த அளவுக்கு தெளிவான முடிவு எடுத்திருக்காங்க. என்னதான் வெளியிலருந்து பார்த்த நிறைய பேர் இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொன்னாலும் அவங்களுடைய சின்ன வாழ்க்கை கதையை எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே ஒரு கொடுமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. கன்னிகா பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டையில் இருக்க ஒரு குடும்பத்தில் தான் பிறந்திருக்காங்க. மளிகை கடை தான் அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே பார்த்துருக்காங்க. இவங்களும் வேலைலாம் பார்த்துருக்காங்களாம். இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 1.5 வயசு இருக்கும்போது இவங்களுடைய சித்தி கிட்ட இவங்களை விட்டுட்டு ஃபாரின் போயிட்டாங்களாம். சித்தி கொடுமையில தான் இவங்க வந்து ரொம்பவே காயப்பட்டு வளர்ந்துருக்காங்க. படிக்க கூட போகலையாங்க. 7வது படிக்கும் போதே பாதிலேயே படிப்பை நிறுத்திருக்காங்க. காட்டு வேலைக்கெல்லாம் போயிருக்காங்க. அங்க 20 ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காங்க. இவங்க நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க, என்னுடைய குடும்பம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது, அந்த சூழ்நிலையில தான் நான் வச்சிருக்கேன், அவங்க நான் நல்லா பாத்துக்கிறேன், அதனாலதான் அவங்க எந்த ஒரு எதிர்ப்பும் வந்து எனக்கு தெரிவிக்கல என்னுடைய காதலுக்கு அப்படின்லாம் வீட்டுல சொன்னாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க பாத்துக்கிறது என்னன்னா அவங்க சின்ன வயசுல இருந்தே சம்பாதிச்சு இந்த குடும்பத்துக்கு தான் கொடுத்துருக்காங்களாம். அதனாலதான் இவங்க கொடுத்து கொடுத்து இருந்ததுனால சரி ஓகே இவ இதெல்லாம் முடிவெடுத்தா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நினைப்பு அவங்களுக்கு இருக்காம். அதே மாதிரி தான் இவங்க 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்கூல் அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருந்தோம். கேபி சாரோடைய ஆடிஷனுக்கு இவங்களுக்கு ஆஃபர் வந்திருக்கு. ஆனால் இவங்க அதுக்கு முன்னாடி ஒரு தொகுப்பாளினியாக இருந்திருக்காங்க. கேளுங்கள் பசங்களா ஆய் குட்டீஸ் அப்படின்ட்டு இசையருவியில் ஒரு ஷோவை இவங்க லைவ் ஷோ பண்ணியிருக்காங்க. இவங்க ரொம்ப ரொம்ப சுட்டி பொண்ணா, சின்ன பொண்ணா, அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசணும் அப்படின்றதுனாலே அந்த பாஷையை இவங்க பேச ஆரம்பிச்சு இப்போ ரியல் லைஃப்லையும் இவங்க அந்த பாஷையை தான் பேசுவாங்களாம். அதுவே இவங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல விமர்சனமாவே வந்துடுச்சு. என்ன இவ்வளோ பெரிய பொம்பளையா இருக்காங்க, இவங்க போயிட்டு குழந்தை மாதிரி பேசுறாங்க, இதெல்லாம் கிரிஞ்சா இருக்கு, ஓவர் ஆக்டிங்கா இருக்கு, இது போலலாம் நிறைய தவறான விமர்சனங்கள் வந்தது. உண்மையை சொல்ல போனா அது அவங்களுக்கு பழகி போயிடுச்சாம். இவங்க அப்பாவால தான் சினிமாவில் சாதிக்கணும்ன்ற ஆசை வந்திருக்கு. ஏன்னா மற்றவங்களையே எடுத்துக்காட்டா கூறுன அவங்களுடைய அப்பா இவங்களை ரொம்பவே மட்டம் தட்டி பேசியிருக்காராம். நம்மளையா இப்படி பேசுறாங்க, நம்மளையும் நல்லா பேசணும்னு சொல்லிதான் இவங்க ரொம்ப போராடி தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க. அதனுடைய பலனா கேபி சாருடைய ஆடிஷன் கிடைக்க அங்கிருந்து இவங்க அமுதா ஒரு ஆச்சரியக்குறி அப்படின்ற சீரியல்ல நடிச்சு அதை தொடர்ந்து அவருடைய டைரக்ஷன்லயே சாந்தி நிலையம் அப்படின்ற சீரியல்லையும் நடிக்கிறாங்க. இப்படி கண்டினியூஸா இவங்க நடிச்சுட்டே இருந்திருக்காங்க. அந்த வகையில கல்யாண வீடு அப்படின்னு
அப்படின்ற சீரியல்லையும் இவங்க நடிச்சிருக்காங்க. சூர்யான்ஷு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ஹீரோயின் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. என்னதான் இவங்க ஹீரோயின் கேரக்டர் பண்ணாலும் அந்த அளவுக்கு ஃபேமஸாக அப்போ பேசப்பட்டாலும் இப்போ வந்து அதை மறந்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியுது. ஏன்னா இவங்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, நான் ரொம்ப வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன், தேவராட்டம் உட்பட நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன், ஆனால் என்னை யாரும் அந்த படத்தை வச்சோ இல்லை அந்த கேரக்டர் வச்சோ ஒரு நடிகை ரெக்கக்னைஸ் பண்ணவே மாட்டாங்க. ஒரு ஓவியர் கணிகாவாக சொல்கிறாங்க, ஸ்னேகனுடைய மனைவி கணிகான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சந்தோஷம் தான், இருந்தாலும் எனக்கு ஆசை ஒரு நடிகைன்னு சொல்லணும் அப்படின்னு தான் அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புலாம் வருதாம். அதாவது ஸ்னேகன் அவர்களுடைய காதல் கதை எப்படின்னா, இவங்க வந்து ஒரு ஆடிஷனுக்கு அவருடைய ஆடிஷனுக்கு போயிருக்காங்க, சிட்டியில் போயிருக்காங்க. முகமுடி கொள்ளக்காரி மாதிரி அவங்க வந்து ஃபுல்லாக மூடிட்டு வந்திருந்தாங்களாம், முகத்தை கண்ணு மட்டும் தான் தெரிஞ்சுதான். அம்மா ஆடிஷன் எடுக்கணும், இப்படி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்தால் எப்படிமா, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னால் பன் கொண்டை போட்டிருந்தாங்களாம். அந்த பன் கொண்டையை அவுத்து விட்டால் லாங் ஹேர் தர வரைக்கும் முடி தொட்டுதாங்க. அதை பார்த்துட்டு தான் ஸ்னேகன் அவர்கள் சிட்டியில் இவ்வளோ அழகான ஹேரா, அவருக்கு லாங் ஹேர் வச்சு பொண்ணுங்க இருந்தால் ரொம்ப பிடிக்குமா, வாழ்ந்த இப்படிப்பட்ட ஒரு குடும்ப பொண்ணு கூட வாழணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதனால இவர் உடனே வந்து ஃபர்ஸ்ட் சைட்லேயே லவ் ப்ரப்போஸ் பண்ண அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் டைம் எடுத்து 2014 நவம்பர் கார்த்திகை தீபத்தப்போ தாலியெல்லாம் கையில் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தாலியே யாரை திருடிட்டாங்களாம், ரொம்ப எமோஷ்னலாக அழுதுருக்காங்க. கிட்டத்தட்ட 8 வருஷ காதல் கதை, இவங்களுடைய திருமணம் ரொம்ப ரொம்ப கோலாகலமாக நடந்தது. அவங்களுக்கு ஆரம்பத்தில் பட வாய்ப்புகள்லாம் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டப்போ இவங்களாம் தேடி போனாங்களாம். ஆனால் எப்போ ஸ்னேகனை பார்க்க வரவங்க ஒரு கதையை பாப்பா கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு ஸ்னேகன் சொல்லி, அதாவது வாய்ப்பு இவங்கள தேடி வர அளவுக்கு இவங்களுடைய லைஃப் வந்து அடுத்த லெவலுக்கு போயிடுச்சுன்ட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து சித்தி அடித்து இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய, துணி துவைக்கிறது சமைக்கிறது இது போல் நிறைய குடும்பங்களை பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே கடந்து தான் அவங்களுடைய 15வது வயசில் தான் அவங்க அம்மாவே அவங்க பார்த்தாங்களாம். அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சமைக்க தெரியுன்றதுனால ஸ்னேகன் அவர்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்காங்க. அதனாலே அதை ஒரு புக்காக, அதாவது இவங்களுக்கு புக்ஸ் எழுதவும் படிக்கவும் ரொம்ப பிடிக்குமாம், கனிகாவின் கிராமத்து சமையல் ஒரு புக்கை எழுதி அதை கமல் சார், வைரமுத்து சார் இவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு அந்த புக்கை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்ல ஓவியர், அவங்களுடைய வீடு ஃபுல்லாக பெயிண்டிங் தான் இருக்கும். இவங்களுடைய பன் குண்டையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க மிஸ் பியூட்டிஃபுல் ஏர்ன்ற பட்டம் வாங்கினதுக்கப்புறம் தீயா வேலை செய்யணும் குமார்ன்ற படத்தில் வாய்ப்பு கிடைச்சது. இப்போ வரைக்கும் வீட்லேயா இருக்கட்டும் நிறைய இடங்களுக்கு பன் கொண்டையை தான் போகிறாங்களாம். அதுக்கு காரணம் என்ன ஹேஸ்டைல் வாரதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப போரிங்காக இருக்குது, அதனால தான் நான் இப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓன் யூடியூப் சேனலையும் வச்சு ரன் பண்ணுறாங்க, அது மூலயமா அவங்களுடைய ஓன் ப்ராடக்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆமாங்க, இப்போ இவங்க பிஸ்னஸும் பண்ணிட்டு வராங்க. ஸ்னேகம் ஹெர்பல்ஸ் அப்படின்ற ஹேர் ஆயிலை வந்து இவங்க வந்து ஓனாக தயாரித்து அதை சேல்ஸ் பண்ணுறாங்க. கனிகா அவர்கள் அவருக்கு அம்மா மாதிரியாங்க. இதை ஸ்னேகன் அவர்களே சமீபத்தில் ஒரு இன்டர்வியூலேயே எமோஷ்னலாக சொல்லியிருக்காரு. என்னதான் கனிகா அவர்கள் அன்பு கொடுத்தாலும் ஒரு வில்லத்தனம் அவங்களுக்குள்ளேயும் இருக்காங்க. அவங்க கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்ததுன்னா இவர் உடனே மன்னிப்பு கேட்டுருப்பாராம். ரெண்டு பேரும் எங்கே போனாலும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு தான் போவாங்க. அதே மாதிரி ஸ்னேகன் அவர்களுடைய ட்ரெஸ்ஸை போடணும் இவங்களுக்கு ஆசையாக, அப்பப்போ எடுத்தால் உங்களுடைய ட்ரெஸ் தான் வேணும், ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா எடுங்க அப்படின்ட்டு அவருடைய ட்ரெஸ்ஸை வாங்கி தான் இவங்க போடுவாங்க. ஃபேமிலி டைம் ரொம்ப முக்கியன்றதுனால தான் மேரேஜுக்கு அப்புறம் இவங்க நடிக்கவே வரலையாம். நிறைய பேர் மேரேஜுக்கு அப்புறம் இவங்களை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் யாரும் என்னை ஒதுக்கலை, நான் ஒதுங்கியிருக்கேன். அண்டு சீக்கிரமாக அவருக்காக ஒரு நல்ல ஒரு குழந்தையை பெற்று கொடுக்கணும், நான் இல்லாத காலத்தில் கூட என் குழந்தை அவரை நல்லா பார்த்துக்கணும், அந்த ஒரு கனவு மட்டும்தான் எனக்கு. அதுக்கப்புறம் பேபி பிறந்ததுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இண்டஸ்ட்ரியில் கலக்க போகிறோன்ட்டு ஒரு பாசிட்டிவான வைபை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க நிறைய கார்ட்டூன்ஸ் பார்ப்பாங்களாம், அதை பார்க்கறதுனால ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குமா ஹாப்பியாக இருக்காமா. இவங்க வந்து லவ் ரொமான்டிக் காமெடி மூவி தான் பார்ப்பாங்களாம். அதனால தான் என்னவோ இவங்களுடைய கவிதைகள்லாம் பார்த்தீங்கன்னா காதல் அப்படியே பொங்கி வடியுங்க. அந்த வகையில் இவங்களுடைய ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ஸ்டேட்டஸ் போடுற அளவுக்கு வைரலாச்சு. அந்த வகையில் இவங்களுடைய கவிதைகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. Thank you.